ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஒரு லைன் இதோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. எதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு பேரலலாக ஒரு லைன் போகுது, அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 5x மைனஸ் 4y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று என்னமா இருக்குது, பேரலலாக இருக்குது. அப்படி ரெண்டு லைன் பேரலலாக இருக்கிறப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சால் இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் எழுதுறது சுலபம். என்ன சுலபம் அப்படின்னா, தே டிஃபர் ஒன்லி பை கான்ஸ்டன்ட். அதாவது பேரலல் லைன்ஸ் டிஃபர் ஒன்லி பை கான்ஸ்டன்ட். அதாவது கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறு, அந்த எக்ஸோட கொயசன்ட் ஒய்யோட கொயசன்ட் அது மாறாமல் அப்படி எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். 5x மைனஸ் 4y ப்ளஸ் 3க்கு பதிலாக ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போது எழுதிக்கலாமா, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ், இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரலல் டு 5x மைனஸ் 4y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ் என்னது, 5x மைனஸ் 4y ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று பேரலனா கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். அப்போ 5x அப்படியே இருக்குது, மைனஸ் 4y அப்படியே இருக்குது, ப்ளஸ் 3க்கு போடலாம் ப்ளஸ் கே. நீங்கள் ப்ளஸ் கே போடலாம், மைனஸ் கே போடலாம், இல்லை கான்ஸ்டன்ட் தூக்கிட்டு அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கே போடலாம், மைனஸ் கே போடலாம், என்ன போட்டால் ஒரே ஆன்சர் தான் வரும். மொத்தத்தில் கான்ஸ்டன்ட்டை தூக்கியிருக்கோம், அந்த இடத்துல ஏதாவது ப்ளஸ் கே மைனஸ் கே இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம நோக்கம் என்னென்னா, இந்த கே கண்டுபிடிக்கணும். அப்போது அதுக்கு ஏதாச்சும் ஐடியா கண்டிப்பாக கொஸ்டினில் கொடுத்துருப்பா, கொடுத்துருக்குறான் பாருங்க. And having x-intercept 3, அதாவது எந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமோ அதோடைய x-intercept 3 ஆமாம். x-intercept-னா தெரியுங்களோ, இங்கே பாருங்க, இதுதான் ஒரு லைன் பாருங்க, இந்த லைனுக்கு தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை தான் இன்னொருக்கா தூக்கி அங்கே வரைஞ்சிக்கிறேன். x-intercept-னா நமக்கு தெரியும் x-axis-ல எங்கே கட் பண்ணுதோ அந்த பாயிண்டில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் அதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட் 3 கொடுத்துட்டாங்க. என்றைக்குமே எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஒய்யின் அந்த ஒய் வேல்யூ என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்கும். ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அப்போது நம்ம எதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமோ அந்த லைன் 3,0 வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்டைரக்டாக கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன, ஒய் இன்டர்செப்ட்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது அல்லவா, அந்த பாயிண்டில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் தான் எக்ஸ் இன்டர்செப்ட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது அல்லவா, அந்த பாயிண்டில் அதாவது ஒய் ஆக்சிஸ் மேலே எங்கே கட் பண்ணுதோ அந்த பாயிண்டில் இருக்கிற ஒய் கோஆர்டினேட் தான் ஒய் இன்டர்செப்ட். சார் எக்ஸ் இன்டர்செப்ட் 3 கொடுத்துக்கிறாங்க, அது எப்படி சார் 0 வந்துச்சு, இது பேசிக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலே என்றைக்குமே ஒய் கோஆர்டினேட் 0 இருக்குது. அப்போது இதை இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் அது, அந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டை அந்த லைனோட ஈக்குவேஷனில் தாராளமாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது அட் 3,0 என்ன, எக்ஸ் இன்டர்செப்ட் 3. டயக்ராம் அது வரையணுங்கிற அவசியமே இல்லை, எக்ஸ் இன்டர்செப்ட்னா எக்ஸ் கோஆர்டினேட் 3, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே என்றைக்கு ஒய் கோஆர்டினேட் 0, அதனால் 3,0 சப்ஸ்டிட் பண்ணிங்க. சார் 3,0 கொடுக்கவில்லை எப்படி வந்துன்னு கேட்காதீங்க, அதுக்கு இதுதான் அர்த்தம். அதே ஒய் இன்டர்செப்ட் 3 கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஏதாச்சும் கட் பண்ணுதுன்னா அது என்ன பாயிண்ட்டு, 0,3. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே எக்ஸ் கோஆர்டினேட் என்னவா இருக்குது, 0 இருக்குது. அந்த ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஒய் கோஆர்டினேட், 0,3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். இப்போது இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த லைனுக்கு உண்டான டயக்ராம் மேலே இருக்கிற பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷனில் தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதுதான் பேசிக். பாருங்கள் ஒரு பாயிண்ட்னா x,y, எக்ஸுக்கு பதிலாக 3, 5×3 மைனஸ் 4, ஒய்க்கு பதிலாக 0, ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 5×3 = 15, மைனஸ் 4×0 0, ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0, ப்ளஸ் 15 அங்கே போனால் மைனஸ் 15. கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 1 உண்டு, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் என்னது, 5x மைனஸ் 4y ப்ளஸ் கே, கேங்கிறது மைனஸ் 15, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 15 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன், இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்.